நாங்க இன்னைக்கு பிஞ்ச் செய்ய போறோம். நாங்க எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்லி பாப்போம். நான் முதல்ல இந்த வெங்காயம் ரெண்டு இங்க வெட்டி கொள்வோம் பீஸாக. பச்சை மிளகா சரிசா அரைஞ்சு கொள்வோம். நாங்க இந்த சிக்கனை சரிசா அரைஞ்சு கொள்வோம். இதுல முள்ளு இல்லாம இப்படி சதைய மட்டும் நாங்க வெட்டி கொள்ளணும். அங்க இது மாதிரி இதில் உள்ள சதைய மட்டும் கலட்டி எடுக்கிறது முள்ள மிஞ்சுறதுக்கு. நாங்க இதை கழுவி தான் ஈக்குறோம். ஏன்னா 250 சிக்கன் இருக்கு. நாங்க இப்ப கறியா எப்படி பிஞ்சுக்கு எப்படி கறியா செஞ்சு போறோம்னு சொல்லி நாங்க பார்ப்போம். மீடியம்ல நாங்க நெருப்பு வைக்குவோம். தேங்காய் எண்ணெய் 2 கரண்டி ஆட் பண்ணிக்கொள்வோம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நாங்கள் கட் பண்ணிக்கிற சிக்கனை இதை கட் பண்ணிக்கொள்வோம். நான் ஸ்ரீசா வெட்டிட்டு இதை கட்டண்டு வெந்துடும். நான் இது மேலே கட் பண்ண தக்காளிக்க போடுவோம். பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் மேலால் ஆட் பண்ணிக்கொள்வோம். நான் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்வோம். உப்புத்தூள் நாங்கள் தேவையான அளவை ஆட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு மேலே நாங்கள் மிளகுத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஒரு நாங்கள் 5 நிமிஷத்துக்கு இதை கொஞ்சம் இப்படியே மூடி வைப்போம். நாங்கள் 5 மினிட்ஸில் மேலே திறந்து பார்ப்போம். சரிசா கோழியை நாங்கள் வெட்டிக்கிறதுனால டக்குண்டு 5 நிமிஷத்தில் வெந்துருச்சு. நாங்கள் உப்பை பார்த்துக்கொள்வோம். உப்பு போதும். நாங்கள் நெருப்பை இப்போ சிம்மில் போட்டு இன்னும் 1 நிமிஷம் நாங்கள் மூடி வைப்போம். நாங்கள் 1 மினிட்ல இப்போ இருப்போம். கணக்கா தண்ணியெல்லாம் பற்றி கணக்கா வெந்திக்குது. நாங்கள் இப்போ பிஞ்சிக்கு தேவையான மாவை எப்படி சமைச்சு போகிறான்னு சொல்லி பார்ப்போம். இன்னும் 500 கிராம் மாவு இருக்குது. இதுக்கு நாங்கள் உப்பு போட்டுக்கொள்வோம் தேவையான அளவு. இங்கே நீங்கள் 2 முட்டை 2 இதையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். இது வந்து தேங்காய் பால், ஒரு 1/2 தேங்காய் மாதிரி பால் இருந்தால் போதும். நாங்கள் இதால் இதை மாவை கரைச்சி கொள்ளணும்.
மாவு நல்லா கரபடணும் துண்டு இல்லாம இந்த அளவுக்கு நாங்க 500 கிராம் மாவுக்கு 500 கிராம் பால் ஊத்திக்கிறோம் இந்த கப் பால் வந்து 500 கிராம் அந்த அளவு ஊத்தினா இந்த அளவு வந்துடும் நாங்க இப்ப எப்படி பிஞ்ச செஞ்சு கொள்றோம் சொல்லி பாப்போம் நான் நிரப்ப இந்த கணக்கு வெச்சா போதும் நான் மாவை ஆட் பண்ணிடுவோம் வெள்ள மாவு தன்மை வத்தும் வரைக்கும் தான் வைக்கணும் நாங்க இப்ப இதுக்கு கறியை வைப்போம் இப்ப நாங்க இப்படியே பரட்டுவோம் ஒரு 30 செகண்ட் மட்டும் இருந்தா போதும் மறுபாகத்தை இந்த முறைக்கு நான் ரெண்டாம் முறை ஊத்தும் போது கொஞ்சம் போல ஒயிலா தெரிஞ்சுக்கிறது நாங்க மத்த மாதிரி மடிச்சு பார்ப்போம் இப்படியும் மடிக்கலாம் உங்களுக்கு இப்படி இதுல வச்சு சுத்த கஷ்டம் வேண்டா வேற பாத்திரம் ஒன்றுக்கு எடுத்து வச்சு சுத்தலாம் உங்களுக்கு இதுல வச்சு சுத்த செலாக்களுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால இப்படி எடுத்து வச்சு இப்படி செஞ்சு கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸுக்கு மடிச்சு கொள்ளலாம் இப்படி பாருங்க நாங்க மூணு முறைக்கு மடிச்சு காட்டிக்கிறோம் இந்த முறை கொண்டு இந்த முறை கொண்டு இந்த முறை கொண்டு உங்களுக்கு தேவையான மாதிரிக்கு மடிச்சு கொள்ளலாம் 500 மாவுக்கும் 250 கோழிக்கும் 15 பிஞ்ச் போட்டிருக்கிறோம்